ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க கே பிளஸ் ஒன்பது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கே பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோவின் மூலங்கள் மெய் இல்லை, மூலங்கள் மெய் இல்லை எனில் கேயின் மதிப்பை காண்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்க சமன்பாடு எடுத்து எழுதிப்போம். கே பிளஸ் ஒன்பது இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே வந்து மூலங்கள் மெய் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டெல்லோட மதிப்பானது இப்போ வந்து தன்மை காட்டியோட மதிப்பு எடுத்துப்போம். டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஃபோர் ஏசி ஆனது எதை விட குறைவாக இருக்குன்னா ஜீரோவை விட குறைவாக இருக்கும். இப்போ ஏவோட வேல்யூ சமன்பாட்டிலேருந்து நம்ம ஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னால் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் ஏவோட வேல்யூ. எக்ஸுக்கு முன்னால் என்ன இருக்கோ அதுதான் வந்து பியோட வேல்யூ. கே ப்ளஸ் ஒன் லாஸ்ட்டு இருக்கிறது வந்து சியோட வேல்யூ. இப்போ நம்ம இதை வந்து சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி கே ப்ளஸ் ஒன் பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கே ப்ளஸ் ஒன். ஸோ பியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கே ப்ளஸ் ஒன் போட்டு மேலே இருக்க ஸ்கொயர் போட்டுக்கணும். நடுவில் இங்கே மைனஸ், இது வந்து ஃபோர். ஏவோட வேல்யூ வந்து கே ப்ளஸ் ஒன்பது இன்ட்டு சி, சியோட வேல்யூ வந்து ஒன்று. ஸோ இதை நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மில் வந்து இருக்குது. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி, டூ போட்டுக்குவோம். ஏனா கே போடணும், பினா ஒன் போடணும். டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா ஒன்று ஸ்கொயர் மைனஸ். இப்போ இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஃபோர் இன்ட்டு இதை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் கே ப்ளஸ் நைன் தான் வரும். ஸோ கே ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் நான்கு இன்ட்டு கே நான்கு கே ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் நான்கு ஒன்பது முப்பத்தி ஆறு. இப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இங்கே ஒரு ரெண்டு கே இங்கே ஒரு மைனஸ் நாலு கே இருக்குது, வேறு வேறு குறி கழிச்சிருவோம். நாலு கேயில் ரெண்டு கே போயிடுச்சுன்னா ரெண்டு கே, இது வந்து நாலு தான் பெருசு அதனால் இது வந்து மைனஸ் வந்துடும். இது வந்து ப்ளஸ் ஒன்று மைனஸ் முப்பத்தி ஆறு, வேறு வேறு குறி கழிக்கணும். முப்பத்தி ஆறில் ஒன்று போயிடுச்சுன்னா முப்பத்தி ஐந்து, முப்பத்தி ஆறு தான் பெருசு அதனால் நம்ம என்ன போடணும் மைனஸ் போடணும். இது வந்து எதுக்கு ஜீரோ. இப்போ நம்ம இதுக்கு வந்து காரணிப்படுத்தி காரணியை கண்டுபிடிச்சிக்குவோம். மேலே வந்து நம்மளுக்கு என்ன வரணும் மைனஸ் முப்பத்தி ஐந்து, இங்கே வந்து மைனஸ் ரெண்டு வரணும். ஸோ நம்ம ஏதேனும் இரண்டு எண்களை பெருக்கினா முப்பத்தி ஐந்து வரணும், கூட்டினாலும் கழித்தாலும் ரெண்டு வரணும். இப்போ நம்ம ஏழு ஐந்து எடுப்போம், ஏழுக்கு மைனஸ் கொடுக்கலாம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏழு ஐந்து முப்பத்தி ஐந்து. இப்போ மைனஸ் ஏழுலேருந்து ஐந்தை கழித்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும், மைனஸ் ஏழு தான் பெருசு அதனால் மைனஸ் ரெண்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மைனஸ் ரெண்டு கேக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச அந்த காரணியை எழுதிப்போம். ஏழு கூட ஒரு கே, இந்த ஐந்து கே, இதை வந்து நம்ம பிரித்து இந்த ரெண்டு காரணிகளை நம்ம எழுதுகிறோம். மைனஸ் முப்பத்தி ஐந்து லெஸ் தென் ஜீரோ. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் இதில் கேவை வந்து நம்ம காமனாக வெளியெடுக்கிறோம். கே ஸ்கொயரில் கேவை வெளியெடுத்துட்டால் ஒரு கே உள்ளே இருக்கும், ஏழு கேயில் ஒரு கேவை வெளியெடுத்துட்டோம். அப்போ உள்ளே வந்து மைனஸ் ஏழு ப்ளஸ் இது ரெண்டில் ஐந்தை வெளியெடுக்கிறோம், ஐந்தை வெளியெடுத்துட்டால் கே முப்பத்தி ஐந்தில் எத்தனை முறை ஏழு முறை. ஸோ ரெண்டு பொது காரணிக்கே ஒரு காரணி, அதே போல் அந்த வெளியில் எடுத்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு காரணி. எனவே தர்ஃபோர் கேவோட வேல்யூ வந்து மைனஸ் ஐந்து கே, இதுதான் நமக்கு தேவையான இந்த கேவோட வேல்யூ.